யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். விஷ் யூ ஆல் ஏ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2023. 2022 ஆண்டு நம்மளை விட்டு போயிருக்கு. 2023 நம்ம மகிழ்ச்சிகரமாக வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி, இந்த சிறப்பு நிகழ்ச்சி இரவு 12 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. யார் இந்த நிகழ்ச்சியை நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை மாணவர்கள் தான் இதை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே மனசெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்களுடைய அந்த கடின உழைப்பும் என்னுடைய மாணவர்களுடைய அந்த திறமையும் பார்க்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. கவிதையாகட்டும், கிளாசிக்கல் டான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெஸ்டர்ன் டான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாடகமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாடலாக இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய மாணவர்களுக்கு இவ்வளவு திறமை இருக்கிறதா அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும். எதற்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னா, எப்படி 2023ங்கிறது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு ஒரு சந்தோஷமாக இருக்கிறதோ, அதுபோல் என்னுடைய அருமை தமிழ்துறை மாணவ மாணவியரும் ஆடல் பாடல் அப்படின்னு கொண்டாடி இருக்காங்க. அதே போல ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். எனது திறமை நிறைந்த கடின உழைப்போடு அப்படியே மிக அருமையாக உழைத்து தந்த தமிழ்துறை மாணவ மாணவியர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான புத்தாண்டாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுடைய பேராசிரியர் சுரேஷ் அவர்களும், மாணவர்கள் தயாநிதி மற்றும் பெருமாள் ஆகியோர் வந்து இதில் வந்து எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க மாணவர்களாலேயே தயாரிக்கப்பட்டு மாணவர்களாலேயே ஷூட் பண்ணப்பட்டு இது நிறைவு பெற்றிருக்கிறது. அவர்களுக்கும் புத்தாண்டு சிறப்பானதாக அமைய வேண்டும். அவர்களுடைய உழைப்பிற்கும் அந்த ஈடுபாட்டிற்கும் பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் வாழ்வின் இனிய நாள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு நீங்கள்லாம் அவளோட இருக்கீங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். உயிர் தாங்கும் உன் உடலை விரும்பு, நல் உணவை சேர், பிறக்கும் நல் ஆரோக்கிய புத்தாண்டு. கடிகார முல்லை போல எதற்கும் எவருக்கும் நிற்காமல் உழைத்திடு, பிறக்கும் பல சாதனை புத்தாண்டு. மழை வரும், துளிர்விடும் என்றே விதைகள் மண்ணில் புதைக்கப்படுகின்றன. நேர்மறை எண்ணம் வளர்த்திடு, பிறக்கும் தன்னம்பிக்கை புத்தாண்டு. இருள் தாண்டி வெளிச்சம் தரும் ஒவ்வொரு காலையும் நமக்கு புத்தாண்டே. உலகில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் திருவிக அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை மாணவ சொந்தங்கள். பிறக்கின்ற புத்தாண்டு மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டங்கள் நிறைந்ததாகவும் அமைவதற்கு தொடக்கமாக எங்கள் தமிழ்துறையின் மாணவ செல்வங்கள் உங்களுக்காக புத்தாண்டு கொண்டாட்டம் ஒன்றை இந்த காணொளி வாயிலாக வழங்க இருக்கிறோம். பார்த்து மகிழாம் தோழர்களே, வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். புத்தாண்டை புன்னகையோடு வரவேற்க இதோ உங்கள் முன் கவிபாட வருகிறார் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவி கலைவாணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டை வரவேற்போம், புன்னகையால் வரவேற்போம், நன்மனத்தால் வரவேற்போம், நலம் தரட்டும் புத்தாண்டு. ஏற்றத்தாழ்வு அகன்றிடவே, இனிதாய் பூமி சுழன்றிடவே, இன்மை வறுமை நீங்கிடவே, எதிலும் இன்பம் ஓங்கிடவே, இனிதாய் வரட்டும் புத்தாண்டு, இனிக்கும் இன்பம் தேன் கொண்டு, நன்மைகள் அள்ளி தந்திடவே, நலமாய் நாமும் வாழ்ந்திடவே, பொதுமறை வழியே தலைத்திடவே, நான்மறை நீதி செலுத்திடவே, யாதும் ஊரே அறிந்திடவே, தீதும் நன்றும் தெரிந்திடவே, மக்கள் மதியால் நடந்திடவே, மகிழ்வாய் வரட்டும் புத்தாண்டு. மார்கழி மகளின் குளிருடனே மகிழ்வாய் பூக்கும் புத்தாண்டு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துடனும் முகமது நபியின் வாக்குடனும் மாரியம்மன் கூழுடனும் மகிழ்வாய் வரட்டும் புத்தாண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவன் எழில், எல்லா ஏழையும் சிரிக்கட்டும், எங்கும் இறைவன் பூக்கட்டும், எங்கும் இறைவன் பூத்திடவே, இனிதாய் ஆண்டு பிறக்கட்டும், எங்கும் இறைவன் பூத்திடவே, இனிதாய் ஆண்டு பிறக்கட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. கோடை வெயில் கொளுத்தும் போதும், மாலை மழையில் நனையும் போதும், தென்றலாய் காற்று தீண்டும் போதும், புயலாய் மாறி வீசும் போதும், மகிழ்ச்சியில் மனம் திளைக்கும் போதும், துயரத்தில் உள்ளம் துன்புறும் போதும்,
காலையில் கண் விழிக்கும் போதும் இரவில் உறங்க போகும் போதும் கனவில் கூட தொடரும் ஒன்று இசை. தமிழ் தன்னை மறந்து பாட அதை கேட்ட குயிலும் பாட மறந்து இவள் பாட்டில் ஐக்கியமாகும். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் உங்கள் காதுகளுக்கு விருந்தளிக்க வருகிறார் இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவி, தமிழுக்கும் இசைக்கும் அரசி தமிழரசி. மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். பூக்களை திரித்து புத்தகம் படிப்பேன் புல்வெளி கண்டால் முயல் போல் கொதிப்பேன். நான் மட்டும் இரவில் தனிமையில் நடப்பேன் நடைபாதை கடையில் தேநீர் குடிப்பேன். வாழ்க்கையின் ஒரு பாதை நான் என்று ரசித்தேன் வாழ்க்கையின் மறு பாதை நான் என்றும் வசிப்பேன். மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். பாட வரும் கண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள் கொஞ்சம். பாட வரும் மண்டுக்கு சந்தம் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள். காவேரி மணலில் நடந்ததும் இல்லை கடற்கரை அலையில் கால் வைத்ததில் சுதந்திரவானில் பறந்ததும் இல்லை சுட சுட மழையில் நனைந்ததும் இல்லை. சாலையில் நானாக போனதும் இல்லை சமயத்தில் நானாக ஆனதும் இல்லை. ஏழை மனம் காணும் இன்பம் நான் காணவில்லை. மார்கழிப்பூவை மார்கழிப்பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். பாட வரும் கண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாட வரும் வண்டுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள் வெண்பா. பாட வரும் கண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள் கொஞ்சம். நெஞ்சம் நிறைந்த நினைவுகளை வசந்த காலமாய் நினைத்து பார்க்க இறைவன் அளித்த ஆண்டாக இந்த ஆண்டு மலரட்டும். மத்தாப்பாய் மனம் மகிழ, மலர்ச்செண்டாய் முகம் மலர, புத்தாண்டில் புத்துணர்வு கொள்ளட்டும் உள்ளம். இதோ நம் உள்ளங்களுக்கெல்லாம் புத்துணர்வு அளிக்க மேற்கத்திய நடனம் ஒன்றினை வழங்க வருகிறார்கள் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவிகள் சிவகீர்த்தனா மற்றும் பிரேமலதா.
இரவும் பகலும் எல்லாருக்கும் ஒன்றே. இயற்கை நம்மை பிரிக்கவில்லையே, இதை எவரும் உணரவில்லையே. இயன்ற அளவு ஒற்றுமை கொண்டு இயல்பாய் வாழ்மனிதா. பிறப்பு இறப்பில் வேற்றுமை இல்லை, வடிவம் உருவம் மாறுவதும் இல்லை. மனதில் வாழும் நல்லெண்ணம் யாவுமே மதத்திற்கு மதம் மாறவில்லை. இங்கே மனிதம் இங்கு மதிக்கப்படட்டும், மகிழ்ச்சி ஒன்றே மண்ணில் மலரட்டும். எம்மதமும் சம்மதம் கொண்ட உள்ளங்கள் என்றும் புவியெங்கும் போற்றப்படட்டும். இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மதம் பிடிக்காத மதம் என்ற தலைப்பில் நாடகம் ஒன்றினை வழங்க வருகிறார்கள் தமிழ்துறை மாணவ மாணவிகள் சரண்யா, ஸ்ரீபவானி, ஸ்னேகா, கலைவாணி, விஸ்வதர்ஷினி, தமிழரசி மற்றும் வசீகரன். காட்சி ஒன்று, இடம் கல்லூரி வகுப்பறை. ஹாய் ரமா. ஹாய் லிஷா. சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். ஆமாம், நேற்று கிளாஸில் சார் நடத்துனாங்களே, உனக்கு புரிஞ்சுதா? இது சார் நடத்துனாங்களா? நடத்துனாங்களாவா? ஆமாம், நான் தான் நேற்று சார் நடத்தும் போதே தூங்கிட்டேனே. ஏன், உனக்கு புரிஞ்சுதா? இல்லை, நானுமே தூங்கிட்டேன். என்ன, நீ முன்னாடி தூங்கினேன், நான் பின்னாடி தூங்கினேன். ஆமாம், வழக்கமாக நம்ம கிளாஸில் சார் பாடம் நடத்தினா தான் தூங்குவோம். இன்னைக்கு என்ன ராகவி, சார் வர்றதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கா? ஆமாம், ராகவி. ராகவி, ஏ ராகவி, என்னாச்சு ராகவி, ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லடி. இல்லையே, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுலே ஏதோ சோகமாக இருக்கேன்னு தெரியுது. என்னன்னு சொல்லு ராகவி. ஏய், உன் கூட 3 வருஷம் படிச்சிருக்கோம், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? உன் முகத்தை பார்த்தாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. என்னன்னு உண்மையை சொல்லுடி. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்டி. ஆமாம். ஆமாம், இந்த வாரம் கூட ஏதோ டெஸ்ட் ரிசல்ட் வர்றதா சொன்னியே, என்னாச்சு? அம்மாவுக்கு வயிறு வலி, இருந்தாலடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும், வயிற்றில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்கடி. ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் என்னாச்சு? உடனே ஆப்ரேஷன் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டாங்கடி. சரி ராகவி, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. நம்ம இப்போ உள்ள மெடிக்கல் சிஸ்டம்லாம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. சின்னதாக ஒரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், சரியா? அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, நீ எதுக்குமே பயப்படாத. அழாத ரகவி. அழாதடி. காட்சி இரண்டு. ஆ, வாலிஷா உட்காரு. நேற்று கிளாஸில் சார் அசைன்மெண்ட் கொடுத்தாங்களே, முடிச்சிட்டியா? ஆ, அதெல்லாம் நான் நேற்றே முடிச்சிட்டேன் லிஷா. இன்னைக்கு வேற கிளாஸில் கலெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஓ, அப்படியா? சரி சரி, நான் அதெல்லாம் முடிச்சிட்டேன் நேத்தி. ம், சரிடி. ஆமாம், ராகவி வரல. அதான்டி, என்னன்னு தெரியல. இரு, நான் என்னன்னு கால் பண்ணி கேட்குறேன். ஆ, கேளுடி. ஹலோ ராகவி. ஏன் ராகவி, இன்னைக்கு நீ காலேஜ் வரல? சூச்சோ, அப்படியா? சரி சரி, நீ கவலைப்படாத. இன்னைக்கு நாங்கள் காலேஜ் முடித்த உடனே நாங்கள் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வரோம். அது வரையும் அம்மாவை பார்த்துக்கோ, சரியா? அழாதடி, வச்சிடவா? ம், சரி. என்னாச்சுடி, ஏன் வரல? ஏய், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாடி. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியல, அவள் அழுகுறா. நம்ம இன்றைக்கி காலேஜ் முடிஞ்சோடனே போய் என்னன்னு பார்ப்போமா? இன்றைக்கா? ம், சரிடி, எல்லோரும் போய் பார்த்துட்டு வரலாம். ம், சரி. காட்சி மூன்று, இடம் ராகவியின் இல்லம். பங்கு பெறுவோர் ராகவி, ரமா, லிசா, ஜான்சி மற்றும் ஆஃப்ரின். ஆஃப்ரினுடைய அப்பா சலீம். ராகவியின் அப்பா இறந்து விட்டார். ஆச்சாரமான பிராமண குடும்பம், இவள் ஒரே பெண்தான். அம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்க ராகவி தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். இப்போது ராகவி, என்னாச்சு ராகவி, அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப முடியலடி. அழாதடி. அம்மா சரியா? சரியாயிடும், அழுவாதடி. ராகவி, 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 கவலைப்படாத ராகவி, நாங்கள் தான் இப்போ வந்த அம்மா பாப்பா தெரியும். நான் பாப்பா கால் பண்ணுறேன். ஹலோ பாப்பா. ராகவியோட அம்மா உடம்பு சரியில்லை பாப்பா, கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க பாப்பா. ஆ, ஒரு நிமிஷம் இருந்தாரு.
வாப்பா சொல்லுங்க. என் அங்குள் டாக்டராக தான் இருக்காரு, அவர் வேணாம் என்கிட்ட சேரிட்டி வச்சுட்டு முடியுமா? மாதா ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தினா வாப்பா, கூட்டிட்டு போனால் அம்மா எப்படி இருந்தாலும் காப்பாற்றி நான் கூட்டிட்டு போயிடுவேன். சரிம்மா உடனே போல வாங்க. காட்சி நான்கு, இடம் மருத்துவமனை, சூழல் ராகவியின் அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்பு. பங்கு பெறுவோர் ராகவி, ராகவியின் அம்மா, மருத்துவர் ஜோசப், சலீம் மற்றும் ராகவியின் தோழிகள். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது, என்ன கை மாறு செய்ய போறேன் தெரியல டாக்டர். எனக்கு நன்றி சொல்லாதீங்கம்மா, கரெக்டாக நேரத்தில் பெட்டு கொண்டு வந்து சலீம் போய் சொல்லுங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்க்கறதுன்னா போய் பாருங்க நீங்க மட்டும். பாப்பா ரொம்ப நன்றி பாப்பா, நீங்கள் தான் பிளட்டு கொடுத்தீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்கள் இல்லைன்னா எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றிருக்கவே முடியாது பாப்பா. இதில் என்னம்மா இருக்கு, நீ என் பொண்ணு மாதிரி தான். இப்போ பரவாயில்லடி, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முடிச்சிருவாங்களாடி. உங்களுக்குலாம் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலடி, உங்களுக்கு என்ன கை மாறு செய்ய போகிறனே தெரியலடி. தேங்க்ஸ்லாம் எப்படி சொல்கிற, உங்கள் அம்மா வேறு எங்கள் அம்மா வேறையா, நம்ம அம்மா தானே கடமை, அது என்னோட கடமை சரியா. அம்மா உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. இந்து பெண்ணான ராகவியின் அம்மா உடலில் ஏற்றப்பட்டது சலீம் என்ற இஸ்லாமியரின் ரத்தம். அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றியதோ ஜோசப் என்ற கிறிஸ்துவ மருத்துவர். இயற்கையின் படைப்பில் இறைவன் ஒருவன் தான், நாம் தான் பெயரை மாற்றி மாற்றி வைத்து அழைத்து கொண்டிருக்கிறோம். எம்மதமும் சம்மதம். இறைவனும் விரும்பும் எழில் நடனம், எழுந்து நீ ஆடினால் மலரும் வதனம், பல ரசனைகள் அதிலே வரணும், புவியினில் எங்கும் புதுமை புரியணும். அபிநயம் காட்டும் அழகிய பாவை அரங்கேற்றமாகுதே, இதோ பரதக்கலை. கவின்மிகு பரதக்கலையை நம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவி சிவகீர்த்தனா அவர்கள். சொல்லி விட்டு போங்க, புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க, இள மனதை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க, மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. உம்மை நீ எங்கும் என்னிடத்தில் சொல்லாம திருட்டு வேலையிலே யாரும் காணாமலே, திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே, திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே சந்தித்திருந்ததெல்லாம்
சிந்தித்து பாராமலே சந்தித்திருந்ததெல்லாம் சிந்தித்து பாராமலே எந்த கலைஞனும் அவளை சிறை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாலே என் காலம் வெல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தேதான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையே தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று கண்ணுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் இனியும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் என்னத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சம் கொஞ்சம் கோவுதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தேன் முட்டு நானா நானா பல யோசை கலகலகலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலுவன சிறுவைகள் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம்தான் என்று காதல் தேரோட்டம் பல யோசை கலகலகலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலுவன சிறவைகள் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது ஒரு காதல் கடிதம் வெளி மூடும் உன்னை காணும் சபதம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணே உன் கண்பட்ட காயும் கை வைக்கத்தானாக ஆறும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளில் நாடும் நான் தென்றலை போல நடப்பவள் என்னை தழுவ காத்து கிடப்பவள் செந்தமிழ் நாட்டு திருமகள் எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள் சிந்தையில் தாவும் பூங்கிலி அவள் சொல்லிடும் வார்த்தை தேன் துளி அஞ்சகம் போல இருப்பவள் கொட்டும் மறவை போல சிரிப்பவள் வெள்ளிய தாமரை காலெடுத்து நடை பழகும் பூந்தேறு மெட்டியை காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்கொடி பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோஜாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அள்ளிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ மதுரை பதையை மறந்து உன் மடேனில் பாய்ந்தது வைகை மெதுவா 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 இந்த வைகையில் வைத்திடுக்கை பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல் அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில் ஓர் இலக்கியம் நம் காதல் வாழுள்ளவரை வாழும் பாடல் மயிலிறாய் மயிலிறாய் இவரிடுகிறாய் மெல்ல மழை நிலவே மழை நிலவே விதியிலெல்லாம் முன்னுலா உயிரை தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து நான் போடும் கையெழுத்து அன்பே உலக மொழியில் வரும் எல்லாமே நேரெழுத்து காதல் தான் கல்லெழுத்து அன்பே ஆ
பட்டிக்காட்டு முத்து நீயோ படிக்காத மேதை, தொட்டு தொட்டு பேசத்தானே துடித்தாலிராதை, கல்லும் கபடும் இல்லை நானோ அறியாத பேதை, மக்கள் மனம் தானோ எந்தன் வழுக்காத பாதை. ஓ கொடுத்தாள நான் வந்தேன், எடுத்தாள வேண்டாமா, அடுத்தாள் வாராமல் தடுத்தாள வேண்டாமா, முடி கொண்ட உன் மார்பில் முகம் சாய்க்க வேண்டாமா, முடி போட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா, தடையதும் இல்லாமல் தனித்தாள வேண்டாமா. சந்திரனை சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கா, அடியாம் ஸ்ட்ராங்கா, சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே, அது நான் தானே. கனவு தேவதையே நிலவு நீதானா, உன் நிழலும் நான் தானா. கனவு தேவதையே நிழலும் நீதானா, உன் நிழலும் நான் தானா. சந்திரனை தொட்டது யார் நீதானா, அது நீதானா. சத்தியமாய் தொட்டது யார் நீதானா, அது நீதானா. நெருங்கி தொட்டவனே நிலவு நந்தானே, உன் நிலவு நந்தானே, உன் நிலவு நந்தானே. பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன், பூக்களை செடிகொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன், பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன், என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன், தலைவனை பிரிகையிலே தலையணை துணை அறிந்தேன், தீப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன், புயலுக்கு பிறந்தவள் நான் தென்றல் என மாறிவிட்டேன், கருங்கலை போன்றவன் நான் கற்பூரமாகிவிட்டேன். சந்திரனை வெற்றி போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வேப்பம்பூவிலும் சிறுத்தேன் துளி உள்ளதடி, குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி, விலகும் புன்னகையால் நீரட்டுக்கவில்லையடி, தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி, தவறுகள் குற்றமுள்ள சரிவுகள் வீழ்ச்சியல்ல பாடம் படிப்பவள கொடி, உள்ளம் என்பது கவலைகள் இருப்பும் குப்பை தொட்டி இல்லை, உள்ளம் என்பது பூந்தட்டி ஆனால் நாளை துன்பம் இல்லை, புயல் வையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓஹோ நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகளே, உசைன் போல்டை போல் இல்லாமல் ஓடு கோல்டு தேடி வரும், எந்தும் வாழும் ஒரு ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும், நாங்கள் ரிஷியும் இல்லை ஓர் குஷியல் சொல்வோம், முடிஞ்சா எதிர் நீச்சலடி நின்று ஏற்றுக்கொடி, நம்ம வாலி நம்ம வாலி, எதிர் நீச்சலடி இன்று ஏற்றுக்கொடி, நம்ம வாலிய காலி சொன்னபடி, எதிர் நீச்சலடி நின்று ஏற்றுக்கொடி, நம்ம காலிய வாலி சொன்னபடி. புதிதாய் பிறக்கும் இந்த 2023 ஆண்டு அனைத்து உறவுகளுக்கும் இன்பங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமைய வாழ்த்துக்களை கூறி, மீண்டும் ஒருமுறை தமிழ்த்துறை மாணவ சொந்தங்களின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இதுவரை எங்களுடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்த
அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன், முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு, தமிழ்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர்.